ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கும் புது நெவர் நோட்டஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா காஞ்சனகிரி ஹில்ஸ். இது எங்க இருக்குன்னா வேலூருக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கு. ஸோ இந்த ஹில்ல தான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த வழியே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ இந்த ஹில்ல பத்தி ரொம்ப நமக்கு தெரியாது. இந்த ஹில்ல ஒரு கோயில் இருக்கு, அதுவும் இல்லாமல் இந்த ஹில் வியூ வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அஸ்பர் கொஞ்சம் ரிசர்ச் நாங்கள் பண்ணதில். ஸோ மோர் எக்ஸ்ப்ளோர் வந்து அங்கே போய் தான் பண்ணோம். ஸோ வாங்க அந்த ஹில்லுக்கு போய் அப்படி அங்கே என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். சொல்லி ஆகணும், இந்த ஹில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஹில் பாதி வரைக்கும் வந்துட்டோம், நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த ஹில் இவ்வளோ நீட்டாக இவ்வளோ அழகாக இருக்கும்னு. ஸோ இந்த ஹில்க்கு வரவங்க ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம், ஹில் ஸ்டார்டிங்லேருந்து ஹில் டாப் வரைக்கும் ரோடு கொடுத்துருக்காங்க. பைக் கார் அழகாக வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வேலூர் சைடில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹில் பார்க்காம இருந்தீங்கன்னா யுவர் அன்லக்கி. When I'm up through the night, I can't turn down the noise. Tear all the worries out of my mind about who I'm supposed to be. I start to believe I can't get it right. Remember the days I let slip away. They were simpler times. Mama told me before you leave. நடந்தே இந்த டாப் ஹில்க்கு போயிடலாம், ஃபுட்டேஜ் நிறைய கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் நடக்க முடியலங்க, மூச்சு நல்லா வாங்குது. இந்த இடத்த பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் சொல்லணும்னா, இந்த இடம் கேமராவில் எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, மேபி கிளாரிட்டி வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் உங்கள் நேச்சுரல் ஐயில் வந்து இந்த இடத்த பார்க்கணுங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்னே சொல்லிகிட்டு இருப்போம் போல் இந்த ஹோல் வீடியோவில். டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் போட்டுறேன், மறக்காமல் வந்துடுங்க ஓகேங்களா. வழி அந்த சைட் ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஹில் டாப்புக்கு வந்தாச்சு. நடக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது, பட் இருந்தாலும் இந்த ஹில் வந்து நாங்கள் ஒரு ஒரு கர்வ் க்ராஸ் பண்ணும்போதும் எங்களுக்கு புது புது வியூவை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு தான் சொல்லணும். ஸோ ஹில் டாப்புக்கு வந்துட்டோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு ஒரு கேட் மூடி இருந்தது, கேட்டு மூடி இருந்தது. ஒரு நாலஞ்சு வாலண்டியர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் பயந்துட்டோம், காசு ஏதாவது கேட்க போகிறாங்களோ என்னமோ அப்படின்னு. பட் ஆனால் பார்த்தா காசுலாம் கேட்கல. இங்கே வந்து ஒரு 24 hours மேரத்தான் ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு இந்த ஹில்ல. ஸோ அந்த சைட் கோயில் இருக்குது, இந்த ஈவெண்ட்னால நம்ம கோயிலுக்கு போக முடியாது, கோயில் போய் உங்களுக்கு காட்ட முடியாது. பட் இருந்தாலும் அதை தவிர்த்து நிறைய வியூ இருக்குது, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க.
சொல்லி ஆகணும். இந்த ஹில் பார்த்தீங்கன்னா இந்த ஹில் டாப்பில் செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஈவெண்ட்னாலேயோ என்னமோன்னு தெரில நிறைய கூட்டம் இருக்குது. பட் யூஷுவல் டைமிங்கில் இங்கே க்ரௌட் இருக்குமா இல்லையான்னு டவுட்டு தான். தண்ணி வா. ஸோ வீடியோ எடுக்க வந்துட்டோம். அநேகமாக இது ராக் வாட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாறைகள்லேருந்து சுரக்கொள்ள அந்த தண்ணின்னு நினைக்கிறேன். செம டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய வீடியோஸ் இன்றைக்கி எங்களால் கவரே பண்ண முடியலங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மேரத்தான், 24 hours மேரத்தான் ஈவெண்ட்டுங்க. அதனால் எங்களை நிறைய இடத்துக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. பட் நார்மல் டேஸில் நோ ப்ராப்ளம், நீங்கள் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த மவுண்டனில். தெர் இஸ் நோ சார்ஜ் ஆல்சோ. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே வர முடிஞ்சால் நாங்கள் வந்து ஃபுல் இடத்தையும் வீடியோ எடுத்து போடுறோம். பட் அதுக்குள்ளே நீங்களே வந்து இந்த இடத்த பார்த்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன்.